ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்க. பொதுவாக தீபங்கள் ஏற்ற வழக்கங்கள் நமக்கு இருந்துருக்கும். கோயில்களில் பார்த்துட்டோம்னா தீபங்கள் ரெண்டு தீபம் ஏற்ற வழக்கங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சதுர்த்தியாக இருக்கங்காட்டி பிள்ளையாக இருக்கு. நட்சத்திர தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். நட்சத்திர தீபம்னா என்ன? 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 27 × 4 108 சொல்லுவாங்க. நம்ம மந்திரங்கள் ஜபங்கள் இதெல்லாம் 108 அப்படின்னு வரக்கூடியது நட்சத்திரத்தின் நட்சத்திரத்துடைய பாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நம்மளுடைய தெய்வீக காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆக இன்றைய தினத்தில் இந்த நட்சத்திர தீபம் பிள்ளையாருக்கு ஏற்றணும். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதம் சர்வகாரியேஷு சர்வதம் விநாயகப் பெருமானே எனக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் போனோன்னு சொல்லி நட்சத்திர தீபம் ஏற்றணும். அந்த கோயிலில் எங்கே அனுமதிக்கிறாளோ அந்த இடத்துல ஏற்றுங்க. பிள்ளையாருக்கு அங்கே இருக்கிற பிள்ளையார் பிள்ளையாரை நினச்சிட்டு இங்கே கூட ஏற்றலாம், தப்பு கிடையாது. அப்படி பிள்ளையாருக்கு இன்றைய தினத்தில் நட்சத்திர தீபம் காலை வேளைகளில் கோயிலில் போய் ஏற்றினா ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார், இன்றைக்கி விட்டு போயிடுத்து, இந்த நிகழ்ச்சியை வந்து 2 நாள் கழித்து தான் பார்க்குறது, தப்பு கிடையாது. அன்றைய தினத்தில் பிள்ளையாரை நினச்சி ஏற்றுங்கோ, சக்ஸஸ் கூடி வரும். ஆக நெய் அல்லது எண்ணெய் எந்த தீபத்தை வேணால் ஏற்றலாம். நட்சத்திர தீபமாக 27 நட்சத்திரத்துக்கு ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் உங்கள் நட்சத்திரமும் ஒன்று, இன்றைய நட்சத்திரத்துக்கும் சேர்த்து ஏற்றுவேன். அப்படி ஏற்றும் போது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஆன்மீக தகவலை பார்த்து நிறையா கோயில் அர்ச்சகர் சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் நிறையா பேர் கடைபிடிக்கிறா, நானும் நிறையா பேருக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன், நாங்கள் ஜோதிடர்களும் சொல்கிறது உண்டு. ஆக வெற்றி தரக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் நட்சத்திர தீபம் தீபத்தை பற்றிய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். விநாயகப் பெருமானுக்கு மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நன்றி.